எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிற மதுரையில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போது இந்த கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வாரம் பார்த்தேன்னா அந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் பார்த்தேன்னா சிதம்பரம் காசி திருக்காலகத்தி அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கோவில்கள் அந்த வரிசையில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நாலாவது இடத்துல இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை நடக்கிறது வந்து மீனாட்சி அம்மனுக்கு தான் தான் சிவனுக்கு சுந்தரேஸ்வரருக்கு பூஜை நடக்கிறது ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இது வந்து ஐம்பத்தி ஒன்றாவது சக்தி பீடமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருக்குன்ற அந்த நூற்றி எட்டில் இது வந்து ஐம்பத்தி ஒன்றாவது சக்தி பீடமாகவும் இருக்குது இவளுக்கு வந்து ராஜ மாதங்கி சியாமல பீடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடத்திற்கு இதுதான் வந்து பேரு அதை தவிர பதினெட்டு சித்தர்கள்ல ஒத்தருக்கு அதாவது அந்த சுந்தரானந்தர்ன்னு ஒரு சீடர் அவரோட அவருடைய பீடமும் இங்க இருக்க மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் ஆலயம் வந்து எப்படின்னா அந்த கோவில் வந்து பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதாவது இந்த தேவாரம் திருவாசகம் அதுல வந்து ஏதாவது ஒரு கோவில வந்து பத்தி பாடுறா அப்படின்னா அதை வந்து பாடல் பெற்ற திருத்தலம்னு சொல்லி சொல்லுவா அந்த வகையில இதுவும் பார்த்தேன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது தேவார தலமாவும் இது வந்து இருக்கு ஆஹ் இந்த பாண்டிய தலங்கள்லயே நிறைய பாடல் பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு பேர் அதாவது அந் சுந்தரேஸ்வரருக்கு இன்னொரு பேரும் இருக்கு நிறைய பேர்கள் இருக்கு இதுல வந்து ஒண்ணு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சோ அவர் பெரும்பால சாத்தல் பெற்றதுனால இங்க வந்து சாத்தப்பெருன்னு இந்த சிவபெருமானுக்கு இன்னொரு பேரும் இருக்கு மீனாட்சி வந்து மரகத கல்னால ஆன அவதான் அதே மாதிரி அம்பாள் சன்னதியில வந்து முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு கல்யாணைகளும் தாங்கி நிற்கிற அபூர்வமான அந்த கருவறையை தான் நம்ம வந்து இப்ப இருக்கோம் இந்த கருவறை விமானத்துல வந்து தேவேந்திரனுடைய அவன்தான் அமைச்சான் அப்படின்னும் ஏன் இவளுக்கு மீனாட்சி அப்படின்னா மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ தாய் மீன் வந்து குட்டி மீன்களை தன் கண்ணாலேயே காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இவள் வந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறா அப்படிங்கிறதுனால அவளுக்கு மீனாட்சி அப்படின்னும் ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா சரி அப்போ அவளுடைய மத்த பெயர்கள் எல்லாம் என்ன பச்சை தேவி மரகதவள்ளி தாடதகை அபிஷேகவள்ளி அபிராமவள்ளி அங்கையர்கன்னி கயற்கன்னி குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டிய பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவல்லி மும்முலை திருவழுதி மகள் என்று நிறைய பேர் வந்து அவளுக்கு இருக்கு இந்த கோவில்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தட் இஸ் என் எந்த கோவிலையும் பண்ணாத ஒரு விஷயம் வந்து இங்கே பண்ணுவா மீனாட்சி அம்மன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவ வந்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனுடைய இளவரசியாதான் பிறக்கிறாய் இல்லையா சோ அதனால அவளுக்கு நடக்கிற அபிஷேகங்களை யாராலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம் அதாவது ஒரு தனித்துவமான விஷயம் இந்த தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற முக்குருணி விநாயகர் பிள்ளையார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா முக்குருணி பிள்ளையாருக்கும் சன்னதி இருக்கு ரெட்டை பிள்ளையார்னு அவருக்கும் ஒரு சன்னதி இருக்கு தட்சிணாமூர்த்தி மேது தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி சரஸ்வதி துர்கை காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சகசிரலிங்கம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சந்திரசேகர சண்டிகேஸ்வரர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அதே மாதிரி விபூதி விநாயகர் அது மாதிரி அறுபத்தி மூணு நாயன நாயன்மார்களுக்கும் அதை தவிர சப்தரிஷி மாதர்களுக்கும் பைரவர் நவகிரகங்கள் சங்க புலவர்கள் திருமலை நாயக்கர் அவர் வந்து மனைவியர் சமேதரா இங்க வந்து அவருக்கும் ஒரு சன்னதி இருக்கு சோ இவ்வளவு அடங்கியது தான் நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவுல வந்து இருக்கு அதே மாதிரி எட்டு கோபுரங்களும் ரெண்டு விமானங்களும் இங்க வந்து இருக்கு இங்குள்ள கருவறை விமானங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா இந்திர விமானங்கள்னு அழைக்கப்படுறது முப்பத்தி மூன்று கற் சிங்கங்களும் நான் முதலேயே சொன்னேன் இல்லையா முப்பத்தி மூணு கல் சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை வந்து தாங்கின் நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போனா கனகனட் ஏன்னா ரொம்ப கும்பலா இருக்கும் அதுவும் இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கு பயங்கர கும்பலா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் போவோம் முக்குறன் ஏன்னா இது இதனை வந்து நான் பண்ணியிருக்கேன் முன்னாடி நேராக முக்குருணி பிள்ளையாரை போய் பார்ப்போம் அவரை தரிசனம் பண்ணுவோம் அங்கேருந்து நேராக மீனாட்சி போய் பார்ப்போம் அவளை தரிசனம் பண்ணுவோம் அப்புறம் சுந்தரேஸ்வரரை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே பொத்தாமரை குளத்தில் போய் அந்த கோவில் குளத்தில் போய் சும்மா ஒரு காலை நினச்சிட்டு வெளியில வந்து மற்ற கடைகள் எல்லாம் பராக்க பார்த்துட்டு அவ்வளோதான் டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறோம் ஆனா இந்த கோவிலுடைய இவ்வளவு சன்னதிகளையும் நம்ம முழுசா ஒரு ஒரு ஃபுல்லாக நாள் மா போராதுங்கிறது தான் என்னோட நிறுத்தி நிதானமா நம்ம எல்லாத்தையும் பாக்கும் பொழுது நிச்சயமா ஒரு நாளைக்கு மேல ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம் ஏன்னா இந்த கோவில் இருக்கிற மண்டபங்களை பத்தி பேசணும் அப்படின்னாலே அதுக்கே எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ தேவைப்படும் போல இருக்கு ஏன்னா அவ்வளவு அழகான மண்டபங்கள் வந்து இங்க இருக்கு ச அஷ்டசக்தி மண்டபம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் முதலி மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் கல்பத்தடி மண்டபம் பிலிக்கூட்டு மண்டபம் மங்கையர்கரசி மண்டபம் சேர்வைக்கராரர் மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் நம்ம வந்து ஆயிரம் கால் மண்டபம் தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அது அந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் வந்து இந்த இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விசேஷம் இங்க தான் இந்த இசை தூண்கள் நம்ம நிறைய சினிமால எல்லாம் பார்த்திருப்போம் அடிச்சுனே வருவா ஏழு தூண் அது சாரீ அந்த இது வந்து இந்த கோவில தான் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த கோவில சுத்தி இருக்கிற தெருக்களுக்கு பார்த்தேன் அப்படின்னா தமிழ் மாச அதோ அவ அந்த மாசங்களுடைய தான் வந்து இந்த தெ இந்த கோவில சுத்தி இருக்கிற தெருக்கு வந்து பெயர் ஆடி வீதி ஆவணி வீதி அந்த மாதிரி தான் வந்து அந்த கோவில சுத்தி இருக்கிற தெருக்களுக்கு பெயர் வச்சிருக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்றேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற கல்வெட்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் அங்கே இருந்த கல்வெட்டுகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னே அம்பாளுக்கும் பெருமானுக்கும் பேரே இல்லை அதுதான் ஆக்சுவலாக உண்மை இது வந்து நம்ம தேவார திருவாசகம் அந்த பாடல்களில் வந்து மீனாட்சி அம்மனுங்கிற பேரே வராது அதே மாதிரி சுந்தரேஸ்வரர்னும் சொல்ல மாட்டா அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி மன்னிச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி பத்துல வந்து சொக்கநாதர்ன்னு தான் சுவாமிக்கு வந்து பெயர் அது பண்ணியிருக்கு நம்ம திருவிளையாடல கூட பார்த்துருப்போம் நாகேஷ் வந்து சொக்கான்னு கூப்பிடுவார் இல்லையா அது வந்து அதுதான் அவருடைய பெயர் அதே மாதிரி அம்மனுக்கு வந்து திருக்காம கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் எவ்வளோ பெரிய பேர் பாருங்கோ அது அந்த மாதிரி தான் இருக்குது குறிப்புகளில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது அந்த ஆண்டுல வந்து கிடைச்ச ஒரு கல்வெட்டுல தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரனுங்கிற பெயர் வந்து இருக்கிறதா என்னுடைய ஆராய்ச்சியில நான் பார்த்தேன் பாடல் பெற்ற தலம் நான் சொன்னேன் இல்லையா அந்த வகையில திருஞான சம்பந்தர் அப்பர் வா தவிர குமரகுருபரரும் வந்து இந்த தலத்தினுடைய பெருமாட்டி மீனாட்சி அம்மைய வந்து பிள்ளை தமிழ் குரம் கலம்பகம் அது மாதிரி நிறைய பிரபந்தங்களை வந்து பாடியிருக்கார் இந்த கோவிலில் வந்து நிறைய விசேஷங்கள் வந்து திருவிழாக்கள் நடந்தாலும் சில விசேஷங்கள் வந்து ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுறது உண்டு நம்ம சித்ரா பௌர்ணமி பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சித்ரா தான் வந்து இந்திரன் வந்து இங்கே வழிபடுறதா ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஒரு அது வந்து திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது அதனால் சித்ரா பௌர்ணமி வந்து மதுரையில் ரொம்ப சிறப்பாக வந்து கருதப்படுறது அந்த சித்ரா நாளில் தான் மதுரை வைகை ஆற்றுலேயும் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு அப்படிங்கிற ஒரு விசேஷமும் நடக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் வந்து இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது இந்த சித்திரை மாசமே மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் சித்திரை திருவிழா தேவேந்திர பூஜையும் அங்கே தான் அன்னைக்கு தான் நிறைவும் ஆறுது ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மதுரை திருக்கோவிலுடைய ஸ்தல வரலாறை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ்அப்பும் தட் இஸ் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய உத்வேகத்தை கொடுக்கும் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் அடுத்த வாரம் ஸ்தல புராணத்தோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நமஸ்காரம்